les barricades. புறநகர ரயில் போக்குவரத்தையும் தனியாருக்கு திறந்து விட அவர்கள் முடிவு செய்திருக்கார்கள். அதானிக்கும் அம்பானிக்கும் அதை விற்பார்கள். அது மட்டுமல்ல, ரயில்வேயுடைய கோச்சி என்ஜின் உற்பத்தி தொழிற்சாலைகளை 8 தொழிற்சாலைகளையும் தனியாருக்கு திறந்து விட மோடி அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கு எதிராக இதனால் பயணிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக சீசன் டிக்கெட்டு, சீசன் டிக்கெட்டு ரத்து செய்யப்படும் தனியார்னா. ஏன்னா ஒரு பயணிக்கு ஒரு வாட்டி மெட்ராஸ்லேருந்து தாம்பரத்துக்கு 10 ரூபா டிக்கெட்டு. அதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போய் வந்தார்னா 20 ரூபாச்சு, 30 நாளைக்கு 600 ரூபாச்சு. ஆனால் அவருக்கு 150 ரூபா தான், 15 மடங்கு தான் சீசன் டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. தனியார் என்றால் இது ரத்து செய்யப்படும், சீசன் டிக்கெட்டு 600 ரூபாய் ஆகிடும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கன்செஷன், சைல்ட் சில்ட்ரன் கன்செஷன், டிவி கேன்சர் கன்செஷன் போன்ற ஸ்டூடெண்ட் கன்செஷன், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கிராஜுவேட் வரைக்கும் இலவச சீசன் டிக்கெட்டு, மாணவர்களுக்கு +2 வரைக்கும் இலவச சீசன் டிக்கெட்டு, இவை அனைத்தும் ரயில்வே கொடுத்து கொண்டிருக்கிறது, அரசு ரயில்வே. இது தனியார் மயமானால் இவை எல்லாம் ரத்தாகும். அது மட்டுமல்ல, ரயில்வே என்பது கண்ணியமான வேலைவாய்ப்பு, சம்பளம், பஞ்சப்படி, பென்ஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், லீவு போன்ற வசதிகளோடு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு ரத்தாகும். தனியார் மையம் என்றால் சம்பளம் குறைவு, இடஒதுக்கீடு கிடையாது, சமூக நீதி கிடையாது போன்ற நிலைமைகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, தனியார் என்றால் லாபம் தான் நோக்கமாக இருக்கிறதுனால அவர்கள் பராமரிப்புக்கு செலவு செய்ய மாட்டார்கள். ஆகவே ரயில் விபத்துக்கள் ஏராளமாக ஏற்படும். இங்கிலாந்தில் தனியார் மயமாக்கி அதன் விளைவாக ஏராளமான ரயில்கள் விபத்துக்கு உள்ளானதன் விளைவாக இப்பொழுது மக்கள் 68% பேர் ரயில்வேயை திரும்பியும் தனியாருக்கு கொடுக்க வேண்டும், தனியாரிடமிருந்து அரசு எடுக்க வேண்டும் என்று போராடிக்கிறார் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் வாக்கெடுப்பு நடத்தியதில் 68% பேர் தனியாரிடமிருந்து அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் இதே மாதிரி நாடு பூராவும் ரயில்வே தனியார் மயமானால் மக்கள், உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டில் கன்சம்ஷன் பற்றி ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. ஒரு தனியார் ஒரு தனிநபர் வந்து 1444 ரூபா தான் செலவு செய்கிறார் ஒரு மாதத்துக்கு. அப்படின்னா அவங்கக்கிட்ட கட்டணத்தை உயர்த்தினா என்ன ஆகும், பல மடங்கு கட்டணங்கள் உயரும். ஆகவே இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய ரயில்வே தனியார் மயம். ஆகவே இந்த தனியார் மயம், பொதுத்துறையை தனியார் மயமாக்கக்கூடிய இந்த அரசாங்கம், டிஃபென்ஸை கூட தனியார் மயமாக்கக்கூடிய இந்த அரசாங்கம், லாபம் ஈட்டக்கூடிய பிஎஸ்என்எல் தனியார் மயமாக்கக்கூடிய இந்த அரசாங்கம், லாபம் ஈட்டக்கூடிய பெட்ரோலியம் கார்பரேஷனை தனியார் மயமாக்கக்கூடிய இந்த அரசாங்கம், ரயில்வேயும் தனியாருக்கு தாரை வார்த்து உழைக்கும் மக்களினுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய இந்த கொள்கையை கண்டித்து நாடு பூராவும் ரயில்வே தொழிலாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்கத்தாவில் கவர்னரை பார்த்து கொடுத்துருக்கிறார்கள். 6ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் என்ன கவர்னரை பார்த்து கொடுக்க போகிறார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல கவர்னருக்கான மகஜரை கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கோம். கவர்னர் ஊரில் இல்லாததுனால இமெயிலில் அவருக்கு அனுப்பிவிட்டோம். ஆகவே கவர்னருக்கு எங்களுடைய மகஜரை அனுப்பியிருக்கிறோம். இதை வந்து எல்லா சங்கமும் சேர்ந்துருக்கு. டிஆர்இயூ, ஸ்டேஷன் மாஸ்டர் அசோசியேஷன், லோக்கல் ரெடிங் ஸ்டாஃப் அசோசியேஷன், டெக்னிக்கல் சூப்பர்வைசர் அசோசியேஷன் போன்ற பல சங்கங்கள் இதில் சேர்ந்திருக்காங்க. எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த எதிர்ப்பை தெரிவித்தோம்.